எல்லாருக்கும் வணக்கம். இந்த சேனல்ல நம்ம நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சனி பெயர் சீரியஸ் வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம சனியோடைய காரகத்துவம் பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். சனி கர்ம காரகர், சனி தொழில் காரகர். சனீஸ்வரர் பகவான் நம்ம நல்லது பண்ணியிருந்தா அதுக்கு உண்டான பலன்கள் கொடுப்பாரு. நம்ம கெட்டது பண்ணியிருந்தா அதுக்கு உண்டான பலன்கள் கண்டிப்பா கொடுத்தே தீர்வாரு. அதுல எந்த விதமான சந்தேகம் இருக்காது. நம்மளுடைய கர்மாவை கழிக்க வைப்பாரு சனி பகவான். இந்த சேனலை நீங்க முதல் முறையை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டும். பொதுவா இந்த சிம்ம லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா சனியோடைய வீடுகள் மகரம் 6 பாவமாக வரும், கும்பம் 7 பாவமாக வரும். அப்ப மகரத்துக்கு கும்பத்துக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான். அப்போ இந்த சிம்ம லக்னத்துக்கு ஜாதகர் பாத்தீங்கன்னா சனி இப்போ 6 இடத்துல வந்திருக்காரு, அதாவது மகரத்துல. 6 இடம் அன்றது ருண ரோக சத்ருஸ்தானம். அப்போ 6 பாவத்தை பத்தி வெளியில யாருக்கிட்டக்கும் சொல்லக்கூடாதுங்க. அதாவது பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, இவ்வளவு காசு செலவாகுது, இவ்வளவு கடன் இருக்கு, இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கட்டுற அன்றது வெளியில யாருக்கிட்டக்கும் சொல்லக்கூடாது. உங்களோட எதிரிகள் பத்தி வெளியில யாருக்கிட்டேக்கும் ஷேர் பண்ணாதீங்க. இவங்களை நான் தூக்கி வீசிட்டேன், இவங்க கிட்ட நான் பேசுறது இல்ல அன்றது தம்பட்ட அடிக்க கூடாது, மௌனமாக இருப்பது நல்லது. அதே மாதிரி தன்னுடைய நோய் பத்தி பெருமையா சொல்லக்கூடாது. இந்த டாக்டர் கிட்டக்கு போன, இந்த நோய் எனக்கு இருக்கு அன்றது சொல்லக்கூடாது. தன்னுடைய திருமண வாழ்க்கையை பத்தியும் வெளியில யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா 7 பாவம் சனியோடைய கண்ட்ரோல்குள்ள இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா சனி 7 பாவம், அதாவது கும்ப ராசி. அதனால நீங்க அங்க சொல்லாமல இருக்கிறது நல்லது. ஒரு ஜாதகத்துல சனி எந்த பாவத்துல இருக்காரோ அந்த பாவத்துல சார்ந்த விஷயங்கள் நம்ம ப்ரீவியஸ் பர்த்ல ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்திருப்போம், அந்த விஷயத்துல நம்ம அருமை உணராம இருந்திருப்போம், அந்த இடத்துல தான் சனி அமர்ந்து இருப்பாரு. அப்போ இந்த சிம்ம லக்ன ஜாதகருக்கு பாத்தீங்கன்னா தன்னுடைய ஹெல்த் பத்தியோ தன்னுடைய கடன் எதிரிகள் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஹெல்த் பத்தியோ கடன் பத்தியோ எதிரிகள் பத்தியோ வெளியில யாருக்கிட்டக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஸ்பௌஸ் அதாவது லைஃப் பார்ட்னர் பத்தியும் வெளியில யாருக்கிட்டக்கும் சொல்லக்கூடாதுங்க. பொறுப்பை உணர்ந்து நடந்துக்கணும். சனி எந்த வீட்டுக்கு வராரோ அந்த வீட்டுக்கான பொறுப்பை உணர வைப்பாரு, அங்க கிளென்ஸ் பண்ண வைப்பாரு. அது பண்ணிட்டு தான் அவர் இன்னொரு வீட்டுக்கு போவாரு. அப்போ 6 இடத்துல சனி வர்றதுனால உடல் ஆரோக்கியம் ஹெல்த்ல கவனமா இருக்கிறது நல்லது. அதே மாதிரி நம்ம எங்க வேலை செய்யறோமோ அங்க நம்ம எப்படி இருக்கிறோம் அன்றது கவனமாக இருக்கணும். நம்ம முதல்ல ப்ரிப்பேர் ஆயிடணும். சில பேர் சொல்லுவாங்க, என்னடா இது சனி 6 பாவத்துல வந்திருக்காரு, இப்ப எனக்கு சுகர் பிபி தைராய்டு வந்துடுச்சு அன்றது நீங்க சொல்வீங்க. அதெல்லாம் இல்லைங்க, உங்களுக்கு ஏற்கனவே இருந்திருக்கும், நீங்க கண்டுக்காமலே இருந்திருப்பீங்க. சனி அந்த விஷயத்த எடுத்து காட்டும், இது பாரு உங்களுக்கு இந்த நோய் வந்திருக்குது, நீங்க ஹெல்த் கவனமா இருங்க. ஆனா எடுத்து காட்டும் இந்த சனி பகவான். அதனால நீங்க சனி வர்றதுனால பயப்பட வேண்டாம். அதே மாதிரி கடன் வாங்கும் போது கேர்ஃபுல்லா இருங்க. சில நேரங்களில் கடன் நம்ம எதுக்கு வாங்குறோம் அன்றது நம்ம தெரியாமலே கடன் வாங்குவோம். சனி அந்த இடத்துல லிமிட் பண்ண வைப்பாரு, அந்த இடத்துல நம்ம கவனம் செலுத்தணும். இல்லைன்னா சனி நம்மள கவனமா செலுத்த வைப்பாரு, கண்ட்ரோல் பண்ண வைப்பாரு. ரொம்ப ஆடாத ஆனா சொல்லும் இந்த சனி. நீங்க எது எடுத்தாலும் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நீங்க எந்த வேலை செஞ்சாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா யோசிச்சுட்டு பண்ணுங்க. அப்ப சனிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதாவது பாத்தீங்கன்னா சனிக்கு அங்க பெருசா வேலை இருக்காது. நம்மளே கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா அவரை நம்மளை கண்ட்ரோல் பண்றதுக்கு கொஞ்சம் கம்மி வேலையா இருக்கும். எந்த இடத்துல நமக்கு பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல நம்மளுடைய கர்மாவை கழிக்க வைப்பாரு. நம்ம கர்மாவை கழிச்சாதான் பரிகாரமா பண்ணாதான் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது கரெக்டா கிடைக்கும். நம்ம ஹானஸ்டா டிசிப்ளினா நேர்மையா மற்றவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணாதான் சனீஸ்வரர் பகவான் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாரு, கைட் பண்ணுவாரு, ஹெல்ப் பண்ணுவாரு. என்ன பரிகாரம் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஹேண்டிகேப்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவங்க கிட்ட நல்லா அன்பா பாசமா ஆறுதலா இருங்க. அவங்களுக்கு ஃபுட்டு கொடுங்க. அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அந்த நேரத்துல என்ன தேவையோ அதை நீங்க செய்யுங்க. சில பேர் செய்வாங்க இது மாதிரி எள்ளு தலை சுத்தி அதுக்கப்புறமா அது எரிச்சிட்டு இது ஒரு பரிகாரமா செய்வாங்க. ஆனா அது செய்யக்கூடாதுங்க. எள்ளு எரிக்கிறது கூடாது. எள்ளு தண்ணியில விட்டு கரைக்கணுமே தவிர எள்ளு எரிக்க கூடாதுங்க. காக்கைக்கு ஃபுட்டு கொடுங்க, பறவைகளுக்கு ஃபுட்டு கொடுங்க, பசுமாட்டுக்கு புல் கட்டு வாங்கி கொடுங்க, அகத்திக்கீரை கொடுங்க, தெருவில் இருக்கிற நாய்க்கு ஃபுட் கொடுங்க, தண்ணி கொடுங்க. இது எல்லாமே சனியோட பரிகாரம். நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. லேசியாக சோம்பேறியாக இருந்தால் சனி பகவானுக்கு பிடிக்காது. நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். உங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்கள் கொடுக்க மாட்டார். அதே மாதிரி நீங்கள் எள்ளு பவுடர் பண்ணிவிட்டு டெய்லி சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. எள்ளு உருண்டை எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் சமைக்கும் போது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி எள்ளு நல்லெண்ணெய் தானமாக கொடுங்க.
சனிக்கிழமையில நல்ல எண்ணெய் தலைக்கு தேய்ச்சி தலைக்கு குளிங்க. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு, பிள்ளையார் கோயிலுக்கு அங்க நீங்க நல்ல எண்ணெய் தீபம் போடுறது ரொம்ப நல்லது. நீங்க பணம் ஹேண்ட்லிங் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. உங்களுடைய பணத்தை கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க, ஏன்னா திருட்டு போறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. வெளியில நீங்க எங்கேயாவது டிராவல் பண்றீங்கன்னா உங்க பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. ஒர்க்லோட் அன்றது அதிகமா இருக்கும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கெயின் அன்றது கொடுக்கும். உங்களுடைய குழந்தைகள் இந்த டைம்ல நல்லா படிப்பாங்க. இவ்வளவு நாளா சில பிரச்சனைகள் இருந்திருக்கும், சரியா படிக்காமலே இருந்திருப்பாங்க, இப்போ நல்லா படிப்பாங்க. அதே மாதிரி உங்க பசங்க ஹையர் ஸ்டடிஸ் படிக்கணும்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த டைம்ல படிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய யங்கர் சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், நைபர்ஸ் அவங்களுக்கு நீங்க செய்ய வேண்டியது செய்வீங்க. ஏன்னா அதுக்குண்டான கர்மா அன்றது இருக்கும், அதை நீங்க செஞ்சு முடிப்பீங்க. அதாவது உங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகள் நீங்க கம்ப்ளீட் பண்ண போறீங்க இந்த டிரான்சிஸ்ட்ல. அதாவது 2023க்குள்ள நீங்க கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்க ரெகுலரா பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்றது, வாக்கிங் பண்றது, யோகா பிராணாயணம் பண்றது ரொம்ப நல்லது. மெடிடேஷன் பண்ண பண்ண உங்க மைண்ட் ஹெல்த் ஆக்டிவா இருக்கும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. அதே மாதிரி மார்னிங் சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க எழுந்து குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்றது நல்லது. ஈவினிங் சந்திரன் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல விசேஷம். இந்த பரிகாரத்தை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல கன்னி ராசி கன்னி லக்னத்துக்கு எப்படி இருக்கும் அன்றது நம்ம பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச்.